சாந்தி, 13/6/2022, சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இது நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான பாடசாலையாகும். படிப்பை கற்றுத்தருபவர் சுயம் சத்தியமான தந்தையாவார், சத்தியமான ஆசிரியர் மற்றும் சத்குரு ஆவார். நீங்கள் இத்தகைய நிச்சயத்திலேயே உறுதியாக இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சமும் கூட கவலைப்படக்கூடாது? பதில்: யாராவது போக போக மாரடைப்பு, அதாவது ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டதென்றால், சரீரத்தை விட்டு விடுகிறார்கள் என்றால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. யாராவது போக போக ஹார்ட் அட்டாக்கில் வந்து விடுகிறார்கள் என்றால், சரீரத்தை விட்டு விடுவார்கள் என்றால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் தம்முடைய நடிப்பை நடிக்க வேண்டும். இதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா ஞானம் மற்றும் யோகத்தின் சமஸ்காரத்தை எடுத்து சென்றுள்ளது. ஆத்மா ஞானம் மற்றும் யோகத்துடைய சமஸ்காரத்தை எடுத்து செல்லும் எனும்போது, இன்னும் அதிகமாகவே பாரதத்திற்கு நல்ல சேவை செய்ய போகிறது என உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும். கவலையின் விஷயம் கிடையாது, இது நாடகத்தில் விதியாக உள்ளது. பாடல்: தாயும் நீயே, தந்தையும் நீயே. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், பாபாவும் குழந்தைகளே என சொல்லி அழைக்கிறார். மேலும் இந்த பாப் தாதா இருவருமே இணைந்திருக்கிறார்கள் என்பது குழந்தைகளுக்கு நன்றாகவே தெரியும். முதலில் பாப் தாதா, பின்னர் குழந்தைகள். இது புதிய படைப்பாக உள்ளது. மேலும் தந்தை குழந்தைகளுக்கு சகஜ ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அஷ்டி இப்போது சங்கம் யுகத்தில் மட்டுமே கிடைக்கும். தந்தை பிரம்மாவின் மூலம் திரிகால தரிசியாக ஆக்கி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பாபா தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக, அனைத்துமாக இருக்கிறார். நாம் ஸ்ரீமத்படி நடந்து மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். இதுவே தொழிலாகும். யாருக்காவது நோய் ஏற்பட்டு சரீரத்தை விட்டார்கள் எனில், இது நாடகத்தில் விதிக்கப்பட்டது என புரிந்து கொள்ளப்படுகிறது. அவர்கள் ஒருவேளை வேறு ஒரு பாகத்தை நடிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஏனென்றால் யாருக்கோ நன்மை செய்வதற்காக அப்படிப்பட்ட சமஸ்காரத்தை எடுத்து செல்கின்றனர். ஆக யாரோ ஒருவர் சரீரத்தை விடும்பொழுது குஷியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரும் இப்பொழுது இராவணனின் சிறையில் அடைப்பட்டு சோகவனத்தில் இருக்கின்றனர். இந்த சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் அழிவற்ற நடிப்பு நிரம்பியிருக்கிறது. இது பழைய சரீரம், பழைய உலகமாகும். நமக்கு புதிய உலகத்தில் புதிய சரீரம் கிடைக்க உள்ளது. ஆகவே ஸ்ரீமத்படி முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து குழந்தைகளும் கண்டிப்பாக அவரவருடைய பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இந்த சங்கமிகவாசி குழந்தைகள் அனைவரும் சிவ பாபாவினுடைய உதவியாளர்கள் ஆவார்கள். குழந்தைகளே, இப்போது தேகத்துடன் சேர்த்து தேகத்தின் தர்மங்களை மறந்துவிடுங்கள். தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என தந்தை கூறுகிறார். ஆத்மாவாகிய நான் தந்தையின் குழந்தையாவேன். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைத்துள்ளார், ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரு சரீரத்தை விடுத்து இன்னொரு சரீரத்தை எடுக்கிறீர்கள். இப்பொழுது நாம் கடைசி பிறவியில் இருக்கிறோம்.
இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா உங்களிடமிருந்து பிரம்மாவின் மூலம் ஆர்த்தி அடைகிறோம் என்று குழந்தைகள் சொல்கின்றீர்கள். பிரம்மாவின் மூலம் பிராமண தேவதா சத்ரியா என்ற மூன்று தர்மங்களின் ஸ்தாபனை நடக்கிறது. நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் என்பதை பாரதவாசிகள் மறந்துவிட்டனர். இந்த நடிப்பும் நாடகத்தில் உருவாகியுள்ளது. நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, ஸ்ரீமத் படி படித்து மற்றவர்களையும் படிக்க வைக்கும் தொழிலை செய்ய வேண்டும். நாடகத்தின் விதியில் உறுதியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தை குறித்தும் கவலை கொள்ளக்கூடாது. இரண்டாவது, இறுதி காலத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. ஆகவே இந்த தேகத்தையும் மறக்கக்கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும். அசரீரி ஆக வேண்டும். வரதானம், மனம் புத்தியின் மூலம் எந்த ஒரு தீயதையும் தீண்டாமல் இருக்கக்கூடிய சம்பூர்ண வைஷ்ணவர் மற்றும் வெற்றியான தபஸ்வி ஆவீர்களாக. மனம் புத்தியின் மூலம் எந்த ஒரு தீயதையும் தீண்டாமல் இருக்கக்கூடிய சம்பூர்ண வைஷ்ணவர் மற்றும் வெற்றியான தபஸ்வி ஆகுக. விளக்கம், தூய்மையின் பர்சனாலிட்டி அதாவது தோற்றம், ஆளுமை தன்மை மற்றும் ராயல்ட்டியுடன் இருக்கக்கூடியவர்கள் தூய்மையினுடைய பர்சனாலிட்டி மற்றும் ராயல்ட்டியுடன் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய மனம் புத்தியினால் எந்த ஒரு தீயதையும் தீண்டமாட்டார்கள். எங்கு தூய்மையினுடைய பர்சனாலிட்டி ராயல்ட்டி இருக்குமோ அந்த குழந்தைகள் மனம் புத்தியினால் எந்த ஒரு தீயதையும் தீண்டமாட்டார்கள். பிராமண வாழ்க்கையில் உடல் ரீதியான ஈர்ப்பு அல்லது தீண்டுவது தூய்மையற்ற தன்மையாகும். அதே போன்று மனம் புத்தியில் எந்த விதமான விகார எண்ணத்திலும் கூட ஈர்ப்பது மற்றும் தீண்டுவது இது தூய்மையற்ற தன்மையாகும். ஸ்தூலத்தில் அசுத்தமாக கூடாது. அதே போன்று மனம் புத்தியும் கூட எந்த ஒரு விகாரத்தினுடைய பக்கம் அந்த விகாரத்துடைய ஈர்ப்பு உங்களை ஈர்க்கப்படக்கூடாது. அப்படி ஈர்ப்பது மற்றும் தூண்டுவது என்றால் தூய்மையற்ற தன்மையாகும். எனவே எந்தவித தீயதையும் எண்ணத்திலும் கூட தீண்டக்கூடாது. இது சம்பூர்ண வைஷ்ணவர் மற்றும் வெற்றியடைந்த தபஸ்வியின் அடையாளமாகும். ஸ்லோகன், மனதின் குழப்பங்களை முடித்துவிட்டு தற்சமயம் மற்றும் எதிர்காலத்தை பிரகாசமானதாக ஆக்குங்கள். மனதின் குழப்பங்களை முடித்துவிட்டு தற்சமயம் மற்றும் எதிர்காலத்தை பிரகாசமானதாக ஆக்குங்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.